வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு 16வது படியில் காவலாக இருக்கிற கிருபா பரிபூர்ணவள்ளி அப்படிங்கிற பதுமை போஜராஜனுக்கு சொல்ல போகிற கதையை கேட்க போவோமா? போஜராஜன் தன்னுடைய காலைக்கடங்கள்லாம் முடிச்சுட்டு 15 படி ஏறி 16வது படிக்கு வர்றாரு. உடனே கிருபா பரிபூர்ணவள்ளி அப்படிங்கிற ஒரு பதுமை, ஐயா சற்று நில்லும், எங்களுடைய விக்ரமாதித்த ராஜாவனுடைய முழு கதையும் தெரிஞ்சுக்கிட்டு மேலே போ, உமக்கு அந்த தகுதி இருக்கா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லி கதையை சொல்ல ஆரம்பித்தது. இப்போ அந்த கதையை நாமும் கேட்க போவோம். விக்ரமாதித்தன் உச்சி மாகாளி பட்டணத்தில் ஆட்சியில் இருந்தபோது ஒரு நாள் ஒரு தூதன் ஒருத்தன் காதோட வந்து ஒன்று சொன்னான். அதை கேட்ட உடனே இந்த விக்ரமாதித்தன் ஒரே சந்தோஷப்பட்டான். உடனே போஜராஜன் பொம்மையை பார்த்து என்ன சொன்னான், எப்படி சந்தோஷப்பட்டான் அப்படின்னு துடிப்பாக கேட்டான். உடனே அந்த பதுமை சொன்னிச்சு, என்ன போஜராஜரே, ஆட்சி கட்டில ஏறி ஆட்சி புரிய வேண்டிய நீர் இவ்வளவு அவசரப்பட்டா எப்படி ஆட்சி புரிய போறீர்? பொறுமையாக கேளுமையா, நான் சொல்ல போறேன் அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்லுனார், ஆரிய தேசம்னு வடக்கே ஒரு தேசம் உண்டு, அங்கிருந்து ஒரு தூதன் ஒருத்த வந்தான். அவன் வந்து விக்ரமாதித்தன்கிட்ட, ஐயா எங்கள் தேசத்தில் கமலா ரேகைன்னு ஒரு தாசி இருக்கிறா, அவ தன்னுடைய தொழில் வயதுக்கு வந்ததுலேருந்து தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கிறா, ஆனால் ஒவ்வொரு நாளும் அவளை தேடிக்கிட்டு போகிற எல்லாருமே செத்து போய் தான் காலையில் பணமாக வர்றாங்க, ஏன்னே தெரியல. இதை கண்டுபிடிச்சு அவளுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கிறதுக்கு அங்கே யாருமே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே விக்ரமாதித்தன் சந்தோஷமாயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒருத்தி இருக்கிறாளா, நான் போய் என்னன்னு பார்த்துட்றேன், வா போகலான்னு சொல்லி தன் வேதாளத்தை தலைச்சிக்கிட்டு அவர் தன் 6 மாதம் முடிஞ்ச உடனே நேராக அந்த ஆரிய தேசத்துக்கு வர்றாரு. வந்த உடனே அங்கே போய் விசாரிக்கிறார் மக்கள்கிட்ட அந்த தாசி விட்ட பற்றி. அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, ஐயா ரொம்ப அழகான பெண், ஆனால் அவள் தொழிலை என்னைக்கு ஆரம்பித்தாலோ அன்னையிலிருந்து அவள்கிட்ட போகிற எல்லாருமே செத்து போகிறான், மேல் பார்த்தான் மேலே போயிட்டான், வாழைக்கண்ணை மாண்டு போய் வந்தான், வண்டி காத்தான் வண்டியாக சாஞ்சு போனான், இப்படி ஒரு உதாரணத்தோடு அவங்க கதையை சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்படி 1000 பேர் செத்து போயிட்டான், அதனால் நீ அங்கே ஏதாவது போய் மாட்டிக்காத அப்படின்னு அந்த மக்கள் சொன்னாங்க. அப்படியா, நானும் போய் பார்க்குறேனே அப்படின்னு விக்ரமாதித்தன் சொன்னான். உடனே போஜராஜன் அந்த பதுமையை பார்த்து, எல்லாம் தான் சேர்த்து போகிறானே, இவர் ஏன் போய் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த பதுமையை சொன்னிச்சு, பொறுமையாக கேளுமையா, விக்ரமாதித்தன் எவ்வளோ பெரிய ராஜாங்கிறத இப்போ தான் நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேளுன்னு சொன்ன உடனே அவர் கேட்க ஆரம்பித்தார். விக்ரமாதித்தன் என்ன பண்ணால் அன்னைக்கு அந்த தாசி வீட்டுக்கு போகிறான். போன உடனே அவ 1000 பொண்ணை வாங்கிக்கிட்டு ஒரு கட்டில் கிட்டில் போட்டு ஆடை அலங்காரம் பண்ணி அந்த வாசனை திரவியங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி அவ தயாராக இருக்கிறா. அப்போது விக்ரமாதித்தன் சொல்கிறாரு, அம்மா நான் கட்டிலில் படுத்து எனக்கு பழக்கம் இல்லை, தரையில் பாய போடுன்றார். அவளும் அதே மாதிரி செய்கிறா. சில அவள் அதாவது படுக்க ஆரம்பித்த உடனே அவள் கிட்டத்தில் நெருங்கி வர்றா, அவர் வேணாம் வேணான்றாரு. இன்னும் கொஞ்சம் தன்னுடைய ரசாபாச வேலைகளையெல்லாம் காட்ட ஆரம்பிக்கும் போதெல்லாம் விக்ரமாதித்தன் தடுத்துக்கிட்டே இருக்கார். என்னடா இது, வந்ததுலேருந்தே இப்படியே இருக்கிறானேன்னு சொல்லி அவன் நொந்து போய் கொஞ்சம் நேரம் கழிச்சோன்னு தூங்க ஆரம்பிச்சிட்றான். உடனே விக்ரமாதித்தன் என்ன பண்ணுறான், அவளுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய தலையணையை கொண்டு போய் படுக்க வச்சுட்டு, அதாவது ஓரமாக வச்சுட்டு இவன் ஒளிஞ்சே நிற்கிறான். நடுராத்திரி ஆயிடுது. உடனே அவன் மூக்கில் இருந்து ஒரு கட்டுவிரியன் பாம்பு, சின்ன குட்டி, பயங்கரமான விஷமானது, நேர அங்கே வெளியில் வந்து அந்த தலையணையை பார்த்து கொத்துச்சு. உடனே அந்த வாளை எடுத்து அந்த பாம்பை கண்ட துண்டமாக வெட்டி தூர போட்டுட்டு அவனும் கொஞ்சம் நேரம் படுத்துருக்கிறான், இவளும் முழிச்சு பார்க்குறான். அதுக்கு பிறகு கூட அவர் சந்தோஷமாக இருக்கிறாரு. விடிஞ்சு போயிடுது. காலையில் பார்த்தா அந்த பணம் தூக்குறதுக்கு சங்கூதுறவன், பாடை கட்டுறவன், அந்த பூ மாலை ஜோடிக்கிறவன் அத்தனை பேரும் வாசலில் காத்துட்டு கிடக்கிறாங்க. காலையில் எழுந்து ரொம்ப நேரம் ஆகி
இவன் அதுக்கு பிறகு அங்கே குளிச்சு சாப்பிட்டுட்டு நிதானமாக அவளோட வெளியில் வர்றான். அவங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுது. என்னது, போனவெல்லாம் இதுவரையும் செத்து போயிட்டு இருந்தான், இவன் உயிரோட வர்றானேன்னு ஆச்சரியப்பட்டு பார்க்கும்போது என்னன்னு கேட்குறாங்க. அப்போது ராத்திரி நடந்த கதையெல்லாம் சொல்கிறான். இது கேட்ட உடனே அந்த கமலரேகை உடனடியாக தாளில் விழுந்து, ஐயா தெய்வமே, இவ்வளவு காலமும் எனக்கு ஒரு அபகீர்த்தி இருந்தது, நான் இவன்கிட்ட போனவன்லாம் செத்து போகிறான்னு சொல்லி ஒரு கெட்ட பேர் இருந்தது, பாவத்திலிருந்து என்னை விமோசனம் தந்தீங்க, ஐயா ரொம்ப நன்றி ஐயான்னு காலில் விழுந்தான். இப்படிப்பட்ட கீர்த்தி வாய்ந்த விக்ரமாதித்தன் அரசாண்ட இந்த அரசாட்சி சிம்மாசனத்துக்கு உமக்கு தகுதி இருக்கா அப்படின்னு போஜராஜன்கிட்ட கேட்டது. போஜராஜன், இல்லைம்மா நேரம் ஆயிடுச்சு, நான் நாளைக்கு வந்து அடுத்த படியில் உள்ள பதுமையினுடைய கதையை கேட்குறேன்னு அவர் போயிட்டார். இந்த கதையை இப்போ முடிச்சுக்கலாம். இப்போ 17வது படியில் இருந்த பதுமை என்ன கதை சொல்ல போகுதுங்கிறத கேட்க போவோமா? 17வது நாள் காலையில் போஜராஜன் தன் காலை கடனில் முடிச்சுட்டு 16 படி ஏறி 17வது படிக்கு வர்றாரு. அங்கே இருந்த கருணாகர வள்ளி அப்படிங்கிற ஒரு பதுமை, ஐயா போஜராஜரே, விக்ரமாத்திய ராஜாவுடைய இன்னும் கதையை கேட்டுட்டு நீங்கள் அடுத்த படிக்கு போங்க ஐயா அப்படின்னு சொன்னது. உடனே சரி சொல்லுமா அப்படின்னு ஆரம்பித்தார். மகரபுரி அப்படிங்கிற ஒரு பட்டணத்தில் சோழ பிரதாபன் அப்படிங்கிற ஒரு மன்னன் ஆண்டுகிட்டு இருந்தான். அவன் எப்பப்பெல்லாம் காட்டுக்கு போகிறது, நகர வளம் போகிறது, வெளியில் போகிறது வர்றது அந்த மாதிரி நேரங்கள்ல எல்லாம் வந்த உடனே ஆரத்தி எடுப்பாங்க. எதில், முத்து ஆரத்தி, பவள ஆரத்தி, அன்ன ஆரத்தி அப்படின்னு மூணு ஆரத்தி எடுப்பாங்க. அந்த விண்ணுலகத்தில் இருக்கிற அழகிகள் மாதிரி அழகான பெண்கள் வந்து இந்த ஆரத்தி எடுப்பாங்க. ஆரத்தி எடுத்து ஒரு மூலையில் கொண்டு போய் கொட்டுவாங்க கொஞ்சம் தூரமாக. அப்போ ஒரு பூதக்கூட்டம் வரும் அங்கே, அந்த முத்துக்களையும் பவளங்களையும் அள்ளிக்கிட்டு அந்த அன்னத்தை எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி போயிடும். இதை வேதாளம் வந்து சொன்னது. இப்படி சுற்றி போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நான் ஒரு தடவை போயிருந்தேன், அந்த நாட்டில் அந்த மன்னன் வந்து வரும்போது இப்படி ஆரத்தி எடுத்தாங்க, பூதக்கூட்டம் வந்துச்சு, அதை சாப்பிட்டுட்டு போகும்போது நானும் பின்தொடர்ந்து போனேன். அங்கே போனால் உயரமான ஒரு ஆலமரம் இருந்தது, அந்த ஆலமரத்துக்கு அந்த பக்கம் போய் மறைஞ்சது. நானும் ஏறி பார்த்தேன், என் கண்ணுக்கு ஒன்றுமே தெரியல, அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு, என்னன்னு தெரியல அப்படின்னு விக்ரமாதித்தன் வந்து அந்த வேதாளம் சொன்னது. உடனே விக்ரமாதித்தன் ஒரு நாள் ஒரு வழிபோக்கன் மாதிரி நேராக அங்கே வர்றான். அந்த மன்னர் அப்படி நகர்வளம் வந்த உடனே ஆரத்தி எடுக்கிறாங்க, அதை கொண்டு போய் மூளையில் கொட்டுறாங்க, ஒரு பெரிய பூதக்கூட்டம் வருது, அதை சாப்பிட்டு எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுது. விக்ரமாதித்தன் அந்த பூதக்கூட்டத்தை பின்தொடர்ந்து போகிறான். ஒரு ஆலமரத்துக்கு அந்த பக்கத்தில் போன உடனே மறைஞ்சிடுது. இவன் அந்த ஆலமரத்தில் ஏறி அங்கே பார்க்குறான், வெகு தூரத்தில் ஒரு அழகான பட்டணம் தெரியுது. ஆஹா, அருமையான ஊர் இருக்கேன், நம்மளும் போவோமேனு சொல்லி போய் தெருத்தருவா சுற்றி வரான். அப்போ ஒரு பெரிய அரண்மனை மாதிரி ஒரு பெரிய கட்டடம் இருக்கு. நேராக அந்த கட்டடத்துக்கு உள்ள போறான். இந்த ஊருடைய முக்கியமான அதிகாரி போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு உள்ள போறான். அங்கே ஒரு பெரிய அண்டாவில் வெந்நீர் கொதிச்சுக்கிட்டு இருக்கு, பக்கத்தில் பரிமள தைலங்கள் இருக்கு. இவன் என்ன பண்ணுறான், போன உடனே அந்த பரிமள தைலத்தை எடுத்து பூசிக்கிட்டு வெந்நீரில் குளிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போறான். அருமையான 6 சுவை உணவுகள் அங்கே காத்துக்கிட்டு இருக்கு சாப்பிட்றதுக்கு. உடனே அங்கே போய் இவனே அள்ளி போட்டு திருப்தியாக சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிற ஒரு கட்டலில் போய் படுத்து தூங்கிடுறான். அந்த நேரத்தில் நவமோகினி அப்படிங்கிற ஒரு பெண்ணு அந்த அரண்மனை மாதிரி இருக்கிற கட்டடத்துக்கு சொந்தக்காரி அவ அப்படி வர்றா. வந்தா இவளுக்காக குளிக்கிறதுக்கு வச்சிருந்த வெந்நீர் குறைஞ்சி போயிருக்கு, அந்த வாசனை திரவியங்கள் காணாமல் போயிடுச்சு, சாப்பிட்றதுக்கு வைத்திருந்த அந்த பொருட்கள்லாம் சாப்பிட்டு காணாமல் போயிடுச்சு. அப்படி திரும்பி பார்க்குற கட்டலில் ஒரு அழகான வாலிபன் தூங்கிட்டு இருக்கிறான். இவளுக்கு கோபம் வருது, நம்மளை காக்கிறதுக்கு பெரிய பூதக்கூட்டம் இருக்குது, அதையும் தாண்டி ஏதோ ஒரு மனிதன் வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இங்கே வந்து ரொம்ப திமரோட தூங்கிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு அங்கே இருக்கிற பூதக்கூட்டங்களை எல்லாம் கூப்பிட்டு இவனை தூங்கி கொண்டு போய் ஊருக்கு வெளியில் தள்ளிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். உடனே இந்த பூதக்கூட்டங்கள் அப்படி கட்டலோடு அவனை தூக்கிக்கிட்டு ஊருக்கு வெளியில் வந்து அவனை இறக்கி விடும்போது அவன் முழிச்சுக்கிட்டு தன்னுடைய மந்திரவாளை எடுத்து பூதங்களை காலி பண்ணிடுறான். உடனே வேதாளத்தை கூப்பிட்டு
இந்த மாதிரி ஒரு பெண்மணி என்னை தூக்கி அசிங்கப்படுத்திட்டா, நீ நேர போ. என்னென்ன இருக்கோ அத்தனை தூதர்களையும் வச்சுக்கோ, அங்க இருக்கிறத தூதர்களையெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த கற்றலோட அவளை தூக்கிட்டு வந்துரு. அவ தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இந்த வேதாளம் போய் கற்றலோட தூக்கிக்கிட்டு நேர உச்சிமாகாளி பட்டணத்துக்கு வந்துடுது. இங்க வந்த உடனே முழிச்சு பார்க்கறா, ஏற்கனவே தன் கற்றலை படுத்திருந்த வாலிபன் ஏத்தாப்புல நிக்கிறான். என்னடா இது, இவனை காலி பண்ண சொல்லி பூதக்கூட்டத்துக்கு சொன்னோம், இவன் உயிரோட அங்க நிக்கிறானேன்னு நினைச்சுக்கிட்டு பார்க்கறா, பயந்துடுறான். நான் தான் விக்ரமாதித்த ராஜா அப்படின்னு விக்ரமாதித்தன் சொன்ன உடனே அவருடைய காரடியில் விழுந்துடுறான். அந்த நேரத்துல இவ கேக்குறான், இன்னை கல்யாணம் பண்ணிக்கேன்னு கேட்கறான். இவரு வேண்டாமா இரு பார்த்துக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஏழை பிராமணன் ஒருத்தர் விக்ரமாதித்தனை பார்க்க வர்றாரு. இந்த பெண்மணியும் பார்க்குறாரு. ஐயா, அழகான பெண்ணு கிடைக்காம நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், இந்த பெண்ணு அழகாக இருக்கிறா, எனக்கு இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு அந்த பிராமணன் வந்து விக்ரமாதித்தன்கிட்ட கேட்குறாரு. உடனே விக்ரமாதித்தன் அந்த பெண்ணை அந்த பிராமணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து நீங்கள் சந்தோஷமாக போங்கன்னு சொல்லி பொண்ணும் பொருளை கொடுத்து அனுப்பிச்சு வச்சிடுறார். இந்த கதையை 17வது படியில் இருந்த பதுமை கோஜராஜனுக்கு சொல்லி, ஐயா எங்களுடைய மன்னர் எப்படிப்பட்ட ஒரு மன்னர் பார்த்தீங்களா, தனக்கு கிடைத்த பொண்ணு பொருளையும் வச்சுக்கிறது இல்லை, பெண்ணு கிடைச்சாலும் அதை வச்சுக்கிட்டு அவர் ஆள போகிறதும் இல்லை, எவ்வளவு பெரிய தயால குணம் உள்ளவர் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு அந்த பதுமை சொன்னது. உடனடியாக அவர் வெட்கி, சரிம்மா இன்றைக்கி நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்பி போகிறேன்னு சொல்லி அவர் தன்னுடைய இருப்பிடத்துக்கு திரும்பி போனார். இந்த கதையை இன்னைக்கு முடிச்சுக்கலாம். அடுத்த படியில் இருந்த பதுமை என்ன கதை சொல்ல போகுதுங்கிறத அடுத்த பதியில் பார்ப்போமா? தினமும் தமிழ் வலைக்காட்சியை பாருங்கள், மகிழ்ச்சியாய் கதையை கேளுங்கள்.